ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வாரியர். இந்த படத்தோட ஜோனர் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன். இந்த படம் கேவினோ கானர் இயக்கத்தில் 2011 வெளியாகிருக்கு. மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒரு டோர்னமெண்ட் ஊருக்குள்ளே நடக்க போகுது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணால் $5 million கிடைக்கும்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் பல வருஷம் முன்னாடி நடந்த குடும்ப பிரச்சனையில் மொத்தமாக பிரிஞ்சு போன ஒரு அப்பா அண்ணன் தம்பின்னு ஒன்று சேர்றாங்க. அந்த இன்சிடென்ட்டால் எல்லாத்தையும் இழந்த தம்பியும் அதே நேரத்தில் தான் காதலியோடு போன அண்ணனும் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறாங்க. இதில் அவங்க ஃபேஸ் பண்ணுற சம்பவங்கள் தான் online. படத்தோட கதைக்கு போவோம். டாமி பேடின்னு ஒருத்தரை மீட் பண்றான். வரப்போற மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்காக தன்னை ட்ரெயின் பண்ணும்படி சொல்றான். பேடி யாருன்னா டாமியோட அப்பா. சில வருஷம் முன்னாடி குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்ததால குடும்பத்தை பாத்துக்க முடியாம விட்டுட்டு போனவரு. அதனால இன்னும் அவர் மேல கோமா இருக்கான் டாமி. அவனுக்கும் பேடிக்கும் நடுவுல ஒரு கோச் கிட்ட இருக்க உரிமை மட்டும்தான் இருக்கணும், அப்பா பையன்ற உறவெல்லாம் நமக்குள்ள கிடையாதுன்னு சொல்றான் டாமி. மறுநாள் டாமி ஒரு ஜிம் போய் சேர்றான். அங்க ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஃபைட்டர் அடிச்சிடறான். அதை சுத்தி இருக்கிறவங்க வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறாங்க. பேடிக்கு டாமி மட்டும் இல்ல, பிரெண்டன் இன்னொரு பையன் இருக்கான். பிரெண்டன் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவரோட குடும்பம் பண கஷ்டத்துல இருக்காங்க. அவரோட வீட்டை கூட எடுக்க போற நிலைமையில இருக்க இவர் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறாரு. இது தெரிய வந்து இவரோட ஸ்கூல்ல இவரை வெளியில அனுப்பிடுறாங்க. சோ இவர் தன்னோட ஃப்ரெண்ட் நடத்துற ஜிம்ல ஜாயின் பண்றாரு. அப்போதான் தெரியுது இவர் டீச்சரா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டரா இருந்திருக்காருன்னு. சோ மீதம் இருக்க கொஞ்ச நாள்ல எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. போட்டியும் ஆரம்பிக்குது. 2-3 ரவுண்ட்ஸ் போகுது. எல்லாத்திலயும் டாமி அண்ட் பிரெண்டன் வின் பண்றாங்க. அந்த நேரத்துல தன்னை பத்தி எந்த டீடைல்ஸும் யாருக்கும் கொடுக்காம இருந்த டாமிய பத்தின ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா அவன் US மேரைன்ல வேலை செஞ்சிருக்கான்னு தெரிய வருது. அங்க நடந்த ஒரு வார்ல நிறைய பேரை காப்பாத்தினவன்னு தெரிய வந்து நேஷனல் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுறான். ஆனா அவனோட மிலிட்டரி ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா ஒரு பெரிய அட்டாக் நடந்து முடிஞ்சதும் யார்கிட்டயும் சொல்லிக்காம அப்படியே வந்திருப்பான். அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணவும் வராங்க. இங்க வந்து ஜெயிக்கிற பணத்தை தான் கூட உயிரிழந்த தன் நண்பனோட மனைவிக்கு தரணும்ன்ற நோக்கத்துக்காக வந்திருக்கான்னு தெரிய வரும். சோ இப்போ ஃபைனல் ரவுண்ட். டாமிக்கும் பிரெண்டனுக்கும் நடக்கிற சண்டையில யார் வின் பண்றா, அப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட எண்டிங். இந்த படம் ஒரு சீரியஸ் ஆக்ஷன் பிலிமாவே இருந்தாலும் படம் முழுக்க எமோஷனல் ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். நீங்க டாம் ஹார்டி நடிச்ச ரெவனன், மேட் மேக்ஸ்னு பல படங்கள் பார்த்து அவர் நடிப்புக்கு ஃபேன் ஆகியிருப்பீங்க. ஆனா இந்த படத்துல ஒரு அடிபட்ட சிங்க மாதிரி அவர் கோவப்படும் போது கொடுக்கற சின்ன சின்ன ரியாக்ஷன் பிஹேவியர்ஸ்னு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா அவர் கரியர்ல இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். ஏன்னா டாமிய யாராலையும் அடிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய பலசாலியா இருப்பான், எதுக்கு எடுத்தாலும் கோவமா இருப்பான். ஆனா அப்படி இருக்கிற அவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு உணர்வு போராட்டமே நடந்திருக்கும். அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம டாமி பெர்ஃபார்ம் பண்ற விதம் மிரட்டலா இருக்கும். அண்ட் படம் ஆரம்பிச்ச ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போயிடும். இவங்க ரெண்டு பேரும் தான் கடைசியில சண்டை போட போறாங்கன்னு. ஆனா அது இவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் மூலமாவும் வெறுப்பு மூலமாவும் படத்தை நகர்த்தின விதம் சூப்பரா இருக்கும். அதாவது இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விவரிக்கிற விதம் செம்மையா இருக்கும். படம் பார்த்தா இவங்களுக்குள்ள என்னதான்டா நடந்துச்சு, ஏன் டாம் இவங்க மேல இவ்வளவு கோவமா இருக்கான் அப்படின்றது கிட்டத்தட்ட 50th நிமிஷத்துலதான் தெரியுது. அதுவும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள். இந்த படம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிசிக்கலா அடிச்சுக்கிற மாதிரி தான் கடைசியில வந்து முடியுது. ஆனா வேற ஒரு சைட்ல யோசிச்சு பார்த்தா பொதுவா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தாதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடையும். ஆனா இதுல பல வருஷம் முன்னாடி உடஞ்சு போன இவங்க ரிலேஷன்ஷிப் இந்த டோர்னமெண்ட் மூலமா சண்டை போட்டுக்கிறதுனால சரியாகுது. நல்ல எமோஷனல் ஆக்ஷன் பிலிம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை பாக்கலாம். இந்த படத்தை எல்லாருமே பாக்கலாம். இந்த படத்தோட லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். இது மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பாக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படங்களை பத்தி நாங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.